வணக்கம், இது ஆன்மீகம் வித் செல்வமணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லக்ஷ்மி தன் கணவனான திருமாலின் மார்பில் குடியிருப்பவள். பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம், அழகு, வெட்கம், அன்பு, புத்தி முதலியவற்றின் அதிபதியும் அவளே. அஷ்டலக்ஷ்மியாக எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவளும், பெருமை மிக்கவளாகவும் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவள் என்று அவளை பற்றி அதர்வண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கஷ்டம் என்றால் பொறுத்து கொள்ள மாட்டாள் வரலட்சுமி. இந்த பூஜையினை முதலாக தொடங்குவதற்கு திருமணமான பெண்ணுக்கு அவருடைய தாய் வந்து முதல் வருடம் தொடங்கி வைத்து கொடுப்பார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் அவர் செய்து வருவார். இல்லை என்றால் நமக்கு தெரிந்தவர்கள், இல்லை என்றால் உறவினர்கள், பல ஆண்டுகளாக செய்து வருபவர்களிடமிருந்து நாம் தொடங்கி வைக்க கூறி நாம் ஒவ்வொரு வருடமும் செய்து வரலாம். இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாமே லக்ஷ்மியை வணங்கிவிட்டு ஒவ்வொரு வருடமும் செய்து வரலாம். ஆனால் இது இவ்வாறாக செய்யும் வழக்கம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துறேன். சரி, இப்பொழுது நாம் வரலட்சுமி நோன்பு செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வரம் தரும் வரலட்சுமி மிகவும் பக்தி சிரத்தையோடும் மடியோடும், அதாவது பிரம்மச்சரியம், விரதம், அகிம்சை, சுத்தம், அழகு, இனிமை, ஒருமுகப்பட்ட மனதுடன் செய்ய வேண்டும். இதற்கு முதலில் நாம் வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். பின் மாக்கோலமிட்டு வீடு முழுவதும் தோரணம் கட்டி வீட்டு நிலவாசல் படியில் மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு பூமாலை வைத்து பூஜை செய்ய வேண்டும். நிலவாசப்படியின் இரு புறமும் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். வரமகாலட்சுமி நோம்பினை கலசம் வைத்தும் பூஜை செய்யலாம், இல்லையென்றால் படம் வைத்து பூஜை செய்பவர்களும் இருக்கின்றனர். எப்படி இருந்தாலும், கலசம் வைத்தாலும் சரி, நீங்கள் படத்தை வச்சு பூஜை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த லக்ஷ்மியை வந்து அமர வைப்பதற்கு வந்து ஒரு தலைவாழை இலையில வந்து அரிசியை நிரப்பி அதில் வந்து நாணயம், ரூபாய் நாணயம், தங்க நாணயம், வெள்ளி நாணயம், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போன்றவற்றை இட வேண்டும். இந்த வாழை இலையினை வந்து மரத்தாலான ஒரு மனையின் மீது வைக்க வேண்டும். ஸ்டீல் மனையில வந்து உபயோகப்படுத்த கூடாது. அதே போல இதற்கு பயன்படுத்தக்கூடிய கலச சொம்பு வந்து பித்தளை, வெண்கலம், செம்பு, வெள்ளி மிக உயர்ந்தது. அது தவிர மற்ற உலோகங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒரு குடுமி இருக்கக்கூடிய தேங்காயினை எடுத்து மஞ்சள் பூசி, மஞ்சள் முகம் வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சளை பூசி அதில் முகம் அமைச்சுக்கலாம். இல்லை என்றால் வெள்ளி முகம், தங்க முகம் போன்றவற்றையும் வைத்துக் கொள்ளலாம். கலச சொம்பில் வந்து மஞ்சள், குங்குமம் இட்டு நீர் நிரப்புவார்கள். நீர் நிரப்பாதவர்கள் வந்து அரிசி நிரப்புவர்களும் இருக்கின்றார்கள். எதை நிரப்பினாலும் அதில் வந்து மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், தங்க நாணயம், வெள்ளி நாணயம் மற்றும் ரூபாய் நாணயம் போன்றவற்றையும் அதில் வைக்க வேண்டும். இதில் வந்து தேங்காயில் வச்சு அந்த தேங்காயை கலசத்தோட சுற்றி மாவிலை வைத்து அதில் வச்சுக்கணுங்க. இவ்வாறு தயார் செய்த இந்த கலசத்தினை வியாழன் மாலை பொழுதுல வாசலில் வைத்து பூஜை செய்து தீப ஆராதனை செய்து வாசல் படிக்கும் விளக்கேற்றி பூஜை செய்து வீட்டுக்குள் அழைத்து நாம் ஏற்கனவே தயாராக வைத்துள்ள அரிசி எல்லாமிட்ட அந்த வாழை இலையில் லக்ஷ்மியை அமர செய்ய வேண்டும். இந்த கலசத்தின் முன்பு விநாயகர் சிலை இருந்தால் அதனை வைக்க வேண்டும். இல்லை என்றால் மஞ்சள் பிள்ளையார் வைக்கலாம். எந்த விரதம் இருந்தாலும் நாம் முதலில் குலதெய்வத்தை மறக்க கூடாது. எனவே ஒரு கலச சொம்பில் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் மற்றும் பூ வைக்க வேண்டும். இதை வந்து நம்ம ஒரு குலதெய்வமா பாவிச்சுக்கணும். விநாயகரை வணங்கி பூஜித்து இந்த நோம்பினை நான் நன்றாக நடத்தி முடிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்நாளில் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து அம்பிகையை ஆத்மார்த்தமாக தன் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆர்த்தி அலங்காரம் செய்து விதவிதமான உணவு வகைகள் நைவேத்தியம் செய்து பூச்சூடி புத்தாடை அணிவித்து வாசனை திரவியங்கள் தெளித்து மகிழ்விக்க வேண்டும். லக்ஷ்மியை அழைத்து அமர வைத்துள்ளோம் அல்லவா, அதனால் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி
வரலட்சுமிக்கு காலையில் பிரசாதம் செய்து பால் பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். தங்கம் வெள்ளி ஆபரணங்களை அணிவிக்க வேண்டும். லட்சுமியினை எவ்வாறெல்லாம் அலங்காரம் செய்யலாம் என்றால், லட்சுமிக்கு மஞ்சள் நிற பட்டு புடவையினை அணிவிப்பது, இல்லை என்றால் பச்சை நிறம் சிவப்பு நிறம் போன்ற பட்டாடையை அணிவிப்பது மிகவும் சிறந்தது. இல்லை என்றால் சாதாரண புடவைகளையும் நாம் அணிவிக்கலாம். மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கொம்பினை கட்டி அதனை மாங்கல்யமாக கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு அணிவிக்க வேண்டும். தேவியின் இருபுறமும் ஐந்து முகம் ஏற்றப்பட்ட குத்து விளக்கினை ஏற்ற வேண்டும். மற்றும் மலர்களால் அம்பாள் இருக்கும் இடத்தை அலங்காரம் செய்ய வேண்டும். மேலும் வரமகாலட்சுமிக்கு செவ்வரளி, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, வாடாமல்லி, தாளம்பு, மரிக்கொழுந்து போன்ற வாசனை மலர்களை சூட்டி அம்பிகையின் இருபுறமும் வாழை கன்று கட்டி தோரணம் நெய்வேத்தியம் செய்வதற்கு லட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம், இனிப்பு வகைகள், உலர் பழங்கள், பால், நெய் போன்றவற்றையும், வாழை, அன்னாசி, மாதுளை, சீதா, கொய்யா, பலா போன்ற பல வகைகளையும், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், மருதாணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் தாலி கயிறு மற்றும் ரூபாய் நோட்டுகள், தங்க நகைகள், நாணயங்கள் போன்றவற்றையும் நெய்வேத்தியத்திற்கு வைக்க வேண்டும். இந்த பூஜையினை செய்பவர்கள் நோம்பு கயிறு வைத்து அதனை தங்கள் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். நோம்பு கயிறினை கட்டிக்கொண்டு பூஜையினை தொடங்கும் பொழுது முதலில் விநாயகரை வழிபட்டு லட்சுமி அஷ்டோத்திரம், 108 லட்சுமி போற்றி, கனகதாரா சோஸ்திரம் போன்றவற்றை சொல்லி மலர்கள் மற்றும் குங்குமம் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். உறவினர்கள், நண்பர்கள், அக்கம்பக்கம் வசிக்கும் சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டும். முதலில் மூத்த சுமங்கலியாக இருந்தால் அவர்களுக்கு தாம்பூலம், கண்ணாடி வளையல், வஸ்திரம், காணிக்கை போன்றவற்றை கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டும். பின் அம்மாளுக்கு தீப தூப ஆர்த்தி செய்த பிறகு அர்ச்சத அரிசியினை வந்து போட்டுட்டு அம்மாளை நாம் வணங்க வேண்டும். இந்நாளில் குறைந்தது 5 சுமங்கலி பெண்களையாவது அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம், கண்ணாடி வளையல், காணிக்கை, பிரசாதம், ஜாக்கெட் துணி போன்றவற்றை கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் பிரசாதம் வழங்க வேண்டும். கன்னி பெண்கள் மற்றவர்களையும் அழைத்து அன்றைய தினம் நாம் பிரசாதம், தாம்பூலம் கொடுத்து அவர்களையும் நாம் உபசரிக்க வேண்டும். இந்த நாள்லயே எனக்கு 5 பேர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற நாட்கள்ல வந்து அவர்களை வரவழைச்சும் நம்ம கொடுக்கலாம். சரிங்க, இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கலசத்தை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி நகர்த்தி வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் திரும்பவும் அந்த வரமாலட்சுமிக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு அந்த கலசத்தை எடுத்து நம்ம அரிசி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த கலசத்தை முதல்ல எடுத்து வைக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு நம்ம ஒன்று ஒன்றத்தையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சில காரணங்களால் வந்து வரமாலட்சுமி அன்னைக்கு வரக்கூடிய அந்த தினத்தில் வரமாலட்சுமியை நம்மளால் வணங்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வந்து இந்த நோம்பை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தினை சுமங்கலி பெண்கள் இருப்பதனால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப்படுகின்றனர். அத்துடன் பிள்ளை பேறு இல்லாதவர்கள் பாக்கியலட்சுமியின் அருளினால் பிள்ளை பேறு பெறுகின்றனர். கன்னி பெண்கள் இவ்விரதத்தினே இருப்பதனால் செல்வ செழிப்போடு வாழும் சிறந்த கணவன் கிடைக்கப்பெற்று சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையப்பெறுகின்றனர். இந்த விரதத்தின் பொழுது நம்மளிடம் இருக்கும் லட்சுமியினை ஆராதித்து அவளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என நினைத்து பல ஆண்களும் பெண்களும் லட்சுமிக்கு அவர்களால் இயன்ற அளவுக்கு செய்து லட்சுமியினை திருப்திப்படுத்துகின்றனர். இதனால் லட்சுமி மனம் மகிழ்ந்து மேலும் பல செல்வ வளங்களை நமக்கு வாரி வழங்குகின்றாள். இந்த பூஜையை செய்யறதுக்கு இவ்வளவு பழங்கள், பூக்கள் எல்லாம் செஞ்சு இவ்வளவு பிரம்மாண்டமா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களால உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு நீங்க செய்ய ஆரம்பிங்க. அம்பாள் அவளுக்கு உரியதை செய்யும் அளவிற்கான வசதியை உங்களுக்கு கொடுப்பாள். எனவே நீங்கள் வரலட்சுமி நோம்பு கடைபிடிப்பதற்கு என்னுடைய வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஷேர் செய்யுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.